ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறுகடி காசில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட் சீனில் சத்யாவுக்கு அவங்க அம்மா கஞ்சி ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சார் வந்து சத்யாவை பார்க்க வராரு. சத்யாவுக்கு இந்த மாதிரியான நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. எனக்கு வந்து என் பையன் கை உடஞ்சிச்சு அப்படிங்கிறத விட மாப்பிள்ள இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அவரை இந்த வீட்டு மூத்த பிள்ளையாக தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம், இந்த மாதிரி பண்ணிட்டாரு என் பொண்ணு அந்த வீட்டில் இருக்கிறத நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சார் இருந்துட்டு ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல, தப்பு பண்ணுறவங்களும் அடிப்பான், ஆனால் இந்த விஷயத்தில் அவன் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணான்னு தெரியல அப்படின்ட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. அண்ணாமலை சார் சத்யாக்கிட்ட உனக்கு முத்துக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவனும் எதுவும் சொல்ல மாட்டான்னு கேட்குறாரு. மீனாவோட தங்கச்சி இருந்துட்டு அவர் மேலே நான் இருந்தால் தானே சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் வந்துட்டு மாமா கிட்டேயே அப்படி பேசுகிற அப்படின்னு அவங்க தங்கச்சி திட்டுறாங்க. அதோட அண்ணாமலை சார் காசு கொடுக்குறாரு, அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை சார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அண்ணாமலை சார் கிளம்பினதும் மீன் அவங்க அம்மா கிட்டே ஏன் மாமா கிட்டே இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, அவர் போய் அவர்கிட்ட சண்டை போடுவார், அதுக்கும் நான் தான் வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படி பயந்து பயந்து வாழ்றத நினச்சாதான் எங்களுக்கு பயமாக இருக்குன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்ததான் மனோஜ் வேலை செய்கிற ஹோட்டலுக்கு அவரோட பார்க் ஃப்ரெண்டு வராரு. அவரை பார்த்தவொடனே மனோஜ் ஓடி போய் ஒளிகிறாரு. அவர்கிட்ட வந்து என்னப்பா என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் ஏன் நம்பர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன், எப்போ பண்ணாலும் நாட் ரீச்சபிள் வருது, என் நம்பர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டியா அப்படின்ட்டு கேட்குறாரு. என்கிட்ட வட்டிக்கு வாங்கினது மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு மனசு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, என்னெல்லாம் ஸ்பெஷலாக எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு இன்னொரு பார்சலும் வாங்கிக்கிறாரு. எவ்வளோ பில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கொண்டாந்து கொடுக்குறாரு. இதை நீயே கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஓனர் வந்தது யாருன்னு கேட்குறாரு. என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறார் மனோஜ். நான் அப்பயே சொன்னால தெரிஞ்சவங்களாம் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைல்ல சார் என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சம்பளத்தில் தானே பிடிச்சிட்றா அப்படின்ட்டு ஓனர் சொல்கிறாரு. அடுத்த சில மீனா வீட்டுக்கு திரும்பி வராங்க. அண்ணாமலை சார்கிட்ட மாமா அம்மா பேசினது எதையும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. என்னடி உன் வீட்டில் வச்சு இவரை திட்டி அமிச்சிங்களான்னு விஜயா கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்க வீட்டில் எப்போவுமே எனக்கு மரியாதை இருக்குது, அதுக்கான தகுதியோடு நான் இருக்கனால தான் தெரியல அப்படின்ட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. அந்த சமயம் பார்த்து முத்து வீட்டுக்கு வராரு. முத்து இரு உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. விஜயா இருந்துட்டு மீனா கிட்ட ஏண்டி தனியாக அவனை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாருன்னு மீனா கிட்ட கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், நீங்கள் மாமா கிட்ட கேளுங்கன்னு மீனா சொல்லிடுறாங்க. அண்ணாமலை சார் முத்துக்கிட்ட என்ன அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன், நீ தானே அந்த வீட்டுக்கு பையனாக இருந்து எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அதனால தான்ப்பா அவன் பண்ணுறதுக்குலாம் நான் பொறுமையாக இருக்கலன்னா என்ன பண்ண தெரியும் கோமா பேசுகிறாரு. முத்து பேசுகிறத மீனா கேட்குறாங்க. முத்து இன்னும் கார் விற்றது வீட்டுக்கு தெரியாது, அது தெரிஞ்சால் என்ன பிரச்சனை வரப்போதும் தெரியல, சத்த விஷயம் எப்போ தெரிய போதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.